Kanna listen here. Papa Governor Dagana. Root 25. Root 100 yena number oru. Na sollirken ipdi varumbodhu cube gana engal varga engal. Root 25, root 100 inga enna number? Square numbers, cube numbers, just you have to first check it. Root of 25, what 5? Root 25 is 5. So this is 5 cube. Root 25 is 5. Here 5 cube is 125. Root 25 is 5. Root 100 is 10. So here 10 cube. Root 100 in vargam enna 10. 10 cube. 10 cube enna adu? 1000. Appa enna answer? 1000. 1000. What is the answer? 1000. Is it okay? Puriyudha adikanna? Adanal konja simple ah da irukudhu kanakku. Onnu romba idha alla illa. Ipa 2. Inge 2. Inge 16. 4. Inge enna? So 2 to the power of 4. 2 2s are 4, 4 4s are 16. But 2 to the power of 4 nu varudhu. Appa inge vandu apdi varalama? Four to the power of 4. 4 4s are 16. 16 into 16. Now 16 into 16 enna varudhu? 16 square 256. 256 inga illiye. Appa idu varadhu. 2 to the power of 4 varakudadhu. Puriyudhungala? 4 to the power of 4 varakudadhu. Innonu eppadi pottu paakalam? 2 8s are 16. இல்லையா 2 8 சார். அப்ப 8 வந்து 2 ஓட எப்படி ரிலேட் ஆகுதுங்க? 2 கியூப் ரைட்டா? அப்ப இங்க என்ன போட்டு பார்க்கலாம்? 2 into 4 கியூப். அப்ப 2 into 4 கியூப் என்ன? 4 4 சார் 16. 16 4 சார் 64. இங்க 2 2 8 16. 8ன்றது 2 கியூப். புரியுதா? அதே மாதிரி இங்க 2 × 4³ நன்னாங்க 16, 16 நாங்க 64. அப்ப 2 64 128. 2 × 64, 2 4s are 8, 2 6s are 12. சோ 128. புரியுதா? அடிக்கண்ண முத வந்து நான் என்ன போட்டேன்? 2 to the power of 4 போட்டேன். இங்க 4 to the power of 4 போட்டேன். 256 வரல. 256ன்றது இங்க இல்ல, அதனால ஆல்டர் பண்ணி பார்த்தேன். புரியுதுங்களா? அப்ப ரூல் என்ன இங்க? 2 × 2³. இங்க என்னது? 2 × 4³ இதுதான் ரைட்டா? அப்ப இதுல என்ன ஆன்சர்? 128. 128 ரைட்டா? அடிக்கண்ண அடுத்தது இங்க என்ன? த்ரீ கியூப்னு போட்டா 9 9 − 1 வரும். ஆனா இங்க 3 ஸ்கொயர் வந்து 9 − 1 வரும். அப்ப எதனோட ஸ்கொயர்ல இங்க போட முடியும்? நம்ம போட முடியாதே. 25 வச்சா கூட −3 நல்ல வருது. அப்ப இது கிடையாது. அடுத்தது இங்க 3 இப்ப இங்க என்ன போடலாம்? 8 8 / 2 என்ன? 4 4 − 1 3. 8 2 வகுத்தா 4. 4ல 1 போச்சுன்னா என்னது? 3. கரெக்டா? பார்க்கலாம். இது அது மாதிரி பண்ணி பார்க்கலாம், ஆன்சர் வருதான். 22 / 2 அப்ப என்னது? 11. 11ல 1 போச்சுன்னா எவ்வளவு? 10. 22 / 2 11 11 − 1 10 10 ஆன்சர் இருக்கு. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா? இங்க இருந்து கியூப் பண்ணி பார்த்தேன் நான். இங்க ஸ்கொயர் பண்ணி பார்த்தேன். 3 ஸ்கொயர்னா 9, 9 − 1 8 வந்துச்சு.
அப்ப இங்க எதனா 22னா கண்டிப்பா நியரஸ்ட் என்ன இருக்கணும் 25ன்னு இருக்கணும் 1 போனோம்னா 24ன்னு வருது அதனால அது பாசிபிள் இல்ல அதனால இப்ப இந்த மெத்தட் எடுத்தேன் புரியுதுங்களா திஸ் இஸ் தி மெத்தட் இங்க ரைட் அடிக்கணும் புரியுதா புரியலையா அடுத்து இங்க 36 இங்க வந்த உடனே இத பார்த்த உடனே 36ன்ன உடனே எனக்கு என்ன வந்துருச்சுன்னா இங்க 216ன்னு இருந்துச்சு இங்க 36ன்ன உடனே இங்க 216ன்னு இருந்துச்சு அப்ப இது என்ன அது 6 இங்க 6 ஸ்கொயர் இங்க என்ன அது 6 கியூப் ரைட்டா இங்க என்ன வரும் நமக்கு 6 கியூப் இங்க பாருங்க 6 கியூப் 216 வருதா 6 ஸ்கொயர் என்ன வருது 36ன்னு வருதா ஆனா 216ன்னு வரல அதுல இருந்து எவ்வளவு வந்து ரிடியூஸ் ஆயிருக்குது கம்மியா இருக்குது 3 அப்ப 216 கழித்தல் 3 அப்ப இது என்ன அது 4 ஸ்கொயர் 4ன் வர்க்கம் அப்ப இங்க என்ன வரும் 4 கியூப் வரணும் 4 கியூப் என்னது 64 64 ல இருந்து எவ்வளவு கழிக்கணும் 3 கழிக்கணும் புரியுதா அடிக்கணும் இங்க எப்படி இதுல இருந்து 3 கழிச்சோம் 3 கழிச்சா தான 213 ன்னு வருது அப்ப 64 ல இருந்து 3 கழிச்சா என்ன வரும் 61 6 ஸ்கொயர் இஸ் 36 6 கியூப் இஸ் 216 216 minus 3 இஸ் 213 The same way, 4 square is 16. 4 cube is 64. 64 minus 3 is 61. So what is the answer? 61 is the answer. 61 is the answer. Right? அடுத்தது இங்க. இது வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்குதுடா கண்ணு. அதனால முத இத செக் பண்றதுக்கு பதிலா இத ரிலேட் பண்ணி பார்க்கலாம். சரியா? என்ன 16 into 16, 16 square, எங்க இருக்கு 16 square, 256 வருதா? அப்படினா என்ன அர்த்தம்னா, 4 square, 4 square. அடுத்தது, ஏன்னா இங்க 16 ஆல மல்டிப்ளை பண்ணா ரொம்ப பெருசா வரும். அதனால 4 னு எடுத்துக்கிட்டேன். இங்க 16, 16 தான் முதல்ல எடுத்தேன் நான். புரியுதுங்களா? இங்க வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணுன்றதுனால, புரியுதா? 4 ஆல பெருக்கணும். 6 நாங்க 24, மிச்ச 2, ஐநாங்க 20 22 மிச்ச 2 ரெண்டாங்க 8 10 ரைட்டா ஆனா இந்த ஆன்சர் இங்க இல்ல ஆனா இது ரிலேட்டட் தான் புரியுதுங்களா ஐ மல்டிப்ளை 16 இன்டு 16 ஐ காட் தி ஆன்சர் 256 16 ஸ்கொயர் பட் அகைன் வென் ஐ வாண்ட் டு மல்டிப்ளை தி 16 நம்பர் வில் பி கிரேட்டர் தென் தி கிவன் ஆன்சர் சோ ஐ ஹேவ் சோசன் 4 தட் மீன்ஸ் வாட் 4 ஸ்கொயர் ஐ கன்வெர்ட்டட் தி 16 ஆல்சோ 4 ஸ்கொயர் ஹியர் 4 So 4 to the power of 5. So 4 to the power of 5. So here also, that means what? 4 square here. So here 4 to the power of 5, either plus or minus I have to do some number. Then only I will get the answer. பிங்க 4 இன் அடுக்கு 2 நும் இருக்கு, 4 இன் அடுக்கு 5ல இந்த answer வந்திருக்குது. ஆனா இந்த answer இதில் இல்ல. ஆனால் ஒன்னா கூட்டனும் இல்ல கலிக்கினும். எந்த நம்பர கூட்டனும் எந்த நம்பர கலிக்கினும் தெரியில். அதனால இங்க என்னன்னா 9 ஸ்கொயர் ரைட்டா அப்ப இங்க என்ன வரணும் கண்டிப்பா 9 டு தி பவர் ஆஃப் 5 வரணும் அப்ப 9 ஸ்கொயர்னா என்னது 81 9 வர்க்கம் என்னது 81 பெருக்கல் 81 அப்ப என்னது ஓரோன் 1 1 1 கூட்டினா 2 2 8 16 16 க்கு 6 மிச்ச 1 8 8 64 64 1 65 ரைட்டா அதாவது என்ன அர்த்தம் இது 9 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 9 வர்க்கம் 9 வர்க்கம் இத மறுபடியும் எதால பெருக்கணும் 9 ஆல பெருக்கணும் பெருக்கினா என்ன வருது 9 9 6 54 4 மீதி 5 5 45 45 5 50 மிச்ச 5 9 54 59 ரைட் வந்துருச்சா இங்க ஆன்சர் ஆனா எவ்வளவு குறஞ்சிருக்குது இங்க 43 னு இருக்குது இங்க என்ன இருக்குது 49 இருக்கு அப்ப மைனஸ் என்ன வரணும் இங்க 6 புரியுதுங்களா 5 0 49 - 6 அப்பதான் இந்த ஆன்சர் வருது ரைட்டா கரெக்டா கரெக்ட் இல்லையா ஆமா அப்ப அதே மாதிரி இதுல இருந்து எவ்வளவு கழிக்கணும் நம்ம -6 1024 ல இருந்து எவ்வளவு கழிக்கணும் நம்ம 6 கழிக்கணும் 6 கழிச்சா எவ்வளவு வரும் நமக்கு 18 the answer 1018 right ah
Do you follow? 9 square into 9 square. Again 9. So 9 to the power of 5. 9 to the power of 5 is nothing but 59,049. You have to subtract 6. Then only you will get 43 here. 59,043. In the same way, here you got 4 to the power of 5 is nothing but 1024. You have to subtract 6. 6 கழிக்கணும். 6 கழிச்சாதான் என்ன வரும் நமக்கு? 1018. 1018. So 1018 is the answer. புரிஞ்சுது அடி கண்ணுகளா? 1018 இதுல 61. இது 10. இது 128. 128. இது கொஞ்சம் கவனமா செய்யணும். இந்த ஆன்சர் இல்ல அதனால கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சது. அடுத்தது 1000. ஓகே.